அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜேஸ்வரி பிரியா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முழுவதும் ஒரு போராட்ட களமா மாறி எல்லா இடங்கள்லயும் மக்கள் ரொம்ப எழுச்சியோட போராடிட்டு இருக்காங்க. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த போராட்டத்தை நினைக்கும் போது ரொம்ப பெருமிதமா இருக்கு. இதுலயும் கல்லூரி மாணவர்கள் வந்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி இங்க எல்லாம் நிறைய பேர் போராடி எல்லா கல்லூரி மாணவர்களும் இந்த போராட்டத்துல ஈடுபட்டுருது. அதாவது இப்பதான் மக்களுக்கு வந்து என்ன தேவை அப்படிங்கறது புரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கூட நினைக்க வேண்டியதா இருக்கு. ஆனாலும் இதற்கு இணையில இந்த லைவ் எதுக்காக போடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சி செய்த, அதாவது ஏற்கனவே தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவங்க இந்த போராட்டத்துல எல்லாம் தயவு செய்து போய் பங்கேற்காதீங்க. அதுக்கான தகுதி உங்களுக்கு கிடையாது. 1974 காவிரி மேலாண்மை வாரியம் அமைஞ்சிருக்கும். அதுக்கு காரணமா இருந்தது கலைஞர் அவர்கள் தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இன்னைக்கு நீங்க போய் சாலை மறியல் போராட்டம் பண்றதுனால மக்கள் எல்லாருமே அந்த பழச மறந்துடணும், உங்களோட அரசியல் நோக்கோடய செயல்படணும்னு நினைக்காதீங்க. மக்கள் ஒரு புனிதமான நோக்கத்தோட உண்மையிலேயே களத்துல போராடுறாங்க, அதை நினைக்கணும். நீங்க அரசியல் நோக்கோட உங்களோட நியூட்ரினோ திட்டத்துக்கு யாரு சைன் பண்ணா, ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு யாரு சைன் பண்ணா, நீங்க எல்லாரும் ஆட்சியில் இருந்த போது சைன் பண்ணுவீங்க இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு மக்கள் போராடுறாங்க அப்படின்னா அவங்கள போராட விடுங்க. மக்கள் போராடட்டும், அவங்களோட பிரச்சனைக்காக உண்மையிலேயே மக்கள் போராடினா, இளைஞர்கள் போராடினா காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு ஒரு நல்ல தீர்வு வரும். உங்களோட குறுக்கீடுகள் இல்லாம மக்கள் போராடினாங்கன்னா நிச்சயமாக ஆட்சி செய்த கட்சிகளுக்கு துளி கூட எந்த தகுதியும் கிடையாதுங்க. அப்ப இன்னொரு விஷயம், இன்னைக்கு அமெரிக்காவில இருந்தும் பிற நாடுகள்ல இருந்தும் ஸ்டெர்லைட் ஆலைக்காக போராடுறாங்க, காவிரி மேலாண்மை வாரியத்துக்காக போராட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா கர்நாடகாவில வாழ்ற நம்ம தமிழர்களால போராட முடியுமா? யோசிச்சு பாருங்க, சிந்தனை செஞ்சு பாருங்க. இன்னைக்கு கர்நாடகாவில வேலை பார்க்கக்கூடிய தமிழர்களால காவிரி மேலாண்மைக்காக போராட முடியுமா? அப்ப அவங்க மனசு எப்படி பதைக்கும்? பிழைப்பிற்காக ஒரு மாநிலத்துக்கு போய், வெளிமாநிலத்துக்கு போய் வேலை பார்க்கறாங்க. இப்ப அவங்க எல்லாம் வெளிமாநிலத்துக்கு போய் வேலை பார்க்க யார் காரணம்? ஏன் நீங்க ஓசூர்ல இருக்கிற எலக்ட்ரானிக் சிட்டியில ஐடி கம்பெனி செஞ்சு கொடுக்க கூடாதா? ஏன்னா இங்கதான் ஒண்ணுமே பண்ண முடியாது. எதுக்கு வந்தாலும் 40% கமிஷன். எந்த முதலீட்டாளர்கள் இங்க வந்தாலும் 40% கமிஷன் கொடுக்கணும். யாரு வருவாங்க? யாரு வந்து இங்க முதலீடு பண்ணுவா? எப்படி வேலை வாய்ப்பு உருவாகும்? இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கணும், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாதான் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாதான் வீட்டோட கடன் அடைக்க முடியும், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாதான் மாடி வீடு கட்ட முடியும். இதுதானுங்க எங்க நாட்டோட நிலைமை, இதுதானுங்க எங்க தமிழ்நாட்டோட இந்த நிலைமைக்கு காரணம். 50 காலமாக ஆட்சி செய்தவர்கள் தான் காரணம். நீங்க மறுபடியும் உங்களோட அரசியல் ஈடுபாட்டினால மக்களை முட்டாள்களாக மாத்தாதீங்க. இது வந்து மக்களுக்கு விழிப்புணர்வுக்காக போடப்படுகிற பதிவு தான். அதாவது கிண்டல் பண்றது, கேலி பண்றது, சினிமா செய்திகள், ஒருத்தர் நக்கலா பேசுறது, இதையெல்லாம் நீங்க அதிகமா ஷேர் பண்ணுவீங்க. ஆனா இதை வந்து தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. மக்கள் நலனுக்காக இன்னைக்குதான் மக்களாட்சி அப்படிங்கறத உணர்ந்து மக்கள் வந்து களத்துல போராட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கர்நாடகாவில வாழ்ற தமிழர்களுக்காக, தமிழர்கள் சார்பாக அவங்களோட மனக்குமுறலை நான் வெளிப்படுத்துறேன். ஏன்னா எத்தனையோ பேர் போன் பண்ணி எங்களால வந்து போராட முடியலங்க, எங்களுக்கு அச்சமா இருக்குங்கிறாங்க. இந்த அச்ச உணர்வை ஏற்படுத்துறது ஒரு தமிழன் அச்சமா இருக்குன்னு சொல்லலாமா? இந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்குன அரசியல்வாதிகளுக்கு கோடி கும்பிடு. நீங்க ஆட்சி செய்து 50 காலமாக நீங்க படுத்தின பாடு எங்களுக்கு போதும். நீங்க வந்து என்னதான் நினைச்சுட்டு இருக்கீங்க, மறுபடியும் மக்களை முட்டாளாக்கி மறுபடியும் ஓட்டு கேட்க வந்து நீங்க பண்றது எல்லாமே புள்ளையும் பிள்ளை விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் உங்க கதை. நீங்க தான் எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுத்தீங்க, இன்னைக்கு எகென்ஸ்டா இருக்க மாதிரி மக்கள்ல வந்து நீங்க நடந்துகிட்டு இருக்கீங்க. உங்களால கூட்டம் என்ன கூட்ட முடியும்? 300 கொடுத்தா மக்கள் வந்து கூட்டத்துல வந்து உட்கார்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அது மாதிரி நீங்க கூட்டத்தை கூட்டி அரசியல் பண்றதெல்லாம் போதும். இன்னைக்கு தானா சேர்ந்து வந்த கூட்டம் இது. இன்னைக்கு ரோட்ல நின்றுகிட்டு ஒரு ஒருத்தரும் வெயில நின்றுட்டு கதறாங்க, போராட்டம் பண்றாங்கன்னா இது மனதார பண்ணக்கூடிய போராட்டம். இந்த புனிதமான போராட்டத்தை நீங்க எந்த விதத்திலையும் கெடுத்துறாதீங்க. இது ஒரு புனித போராட்டம். இந்த போராட்டத்தை கெடுக்கவே கெடுக்காதீங்க. இன்னைக்கு இந்தியாவோட பெருமையை வந்து அப்படியே, இன்னைக்கு முன்னாடி ஆட்சி செய்த காங்கிரஸா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், இவங்களாலதான் இன்னைக்கு இந்த நிலைமை. இந்தியா எவ்வளவு பெரிய நாடுன்னு உங்களுக்கு தெரியணும், எவ்வளவு அழகான நாடுன்னு தெரியணும்னா லண்டன்ல உள்ள பக்கிங்ஹாம் பேலஸ் போய் பாருங்க. அதை பார்த்து கண்ணீர் வடிக்காம ஒரு உண்மையான இந்தியனால வெளியே வர முடியாதுங்க. நான் போயிருக்கேன், உண்மையிலேயே சொல்றேன். அங்க உள்ள ஒரு பொருளையும் இந்தியா இந்தியான்னு போட்டு அந்த அரசி கூட சாகும் போது கூட இந்தியா மேலதான் அதிக ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு செத்து போயிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்தியாவை இன்னைக்கு கை கூலியா வெளிநாட்டுக்கு போய் அடிமையா இருக்கணும், வெளிமாநிலத்துக்கு போய் இங்க தமிழ்நாட்டில் உள்ள வளத்தையெல்லாம் சுரண்டிட்டும் எல்லா விதத்திலையுமே அநியாயம் பண்ணணும். இந்த அரசியல் கட்சிகள் தயவு செய்து இந்த போராட்டங்கள்ல ஈடுபடாதீங்க அப்படிங்கறதுக்காக தான் இந்த லைவ போடுறேன். நன்றி, வணக்கம்.